இன்னைக்கு உலகமே இலான் மஸ்க அமேசிங்கா கொண்டாடுது இல்லீங்களா? பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், ஃபினாமினல் அமௌண்ட் ஆஃப் இன்னோவேஷன், வாட் எ போல்ட் திங்கிங், தட்ஸ் இலான் மஸ்க் ஃபார் யூ டுடே. ஆனா இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு இலான் மஸ்க் இருந்தாருன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி 1940 நம்ம கோயம்புத்தூரை பத்தி யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தது. இங்க ஒரு இலான் மஸ்க் இருந்தார், அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜிடி நாயுடு. என்ன இன்னோவேஷன்! 1940s நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம். அன்னைக்கு he started manufacturing motor pump sets, razor, completely out from here. என்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆளா இருந்திருக்கணும்! ஃபண்டிங் இல்ல, ஸ்டார்ட்அப் ஈகோசிஸ்டம்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது அன்னைக்கெல்லாம். இன்டர்நெட் இல்ல, லிங்க்டின் இல்ல, சோஷியல் மீடியா இல்ல, which means to say ஏதாவது ஒன்னு டேட்டா உங்களுக்கு வேணும்னா from no educational background you have to do all by your own self, and that's how he grew. Foreign companies offered to buy him out. He refused. காரணம் என்னன்னா, he wanted those products to belong to India. India didn't fail G.D.Naidu. ஆனா I think it failed to repeat very many people like him.